நீண்ட காலத்திற்கு கருத்து ஒருமித்து உறவுகளில் தொடர்ந்து நீட்டித்து இருப்பவர்கள் அந்த உறவு கசந்ததும் அதனை குற்ற செயலாக கூறி நீதி கேட்கும் வேதனை அளிக்கும் ட்ரெண்டு தான் தற்போது காணப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அந்நிய நாடுகளின் கலாச்சார மோகம் அதிகரித்து காணப்படுவதாகவும் நாட்டில் லிவிங் டுகெதர் எனப்படும் கலாச்சாரமும் அதிகரித்து காணப்படுகிறது. சில சமயங்களில் அந்த உறவில் ஈடுபடுபவர்கள் இடையே மோதலும் ஏற்படுகிறது. இந்த மோதல் முற்றி சில சமயங்களில் உறவுகள் பிரிவதிலும் முடிந்துவிடுகிறது. அதே போன்ற சூழலில் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக மாறியுள்ளது. இந்நிலையில் இது போன்றதொரு உறவில் இருந்து அது முடிவுக்கு வந்ததும் ஆண் ஒருவருக்கு எதிராக பெண் ஒருவர் பாலியல் பலாத்கார புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எஃப்ஐஆர் பதிவை ரத்து செய்யும்படி அந்த நபர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இது போன்ற விவகாரங்களுடன் தொடர்புடைய எண்ணற்ற வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீண்ட காலத்திற்கு கருத்து ஒருமித்து உறவுகளில் தொடர்ந்து நீட்டித்து இருப்பவர்கள் அந்த உறவு கசந்ததும் அதனை குற்ற செயலாக கூறி நீதி கேட்கும் வேதனை அளிக்கும் ட்ரெண்டு தான் தற்போது காணப்படுகிறது என்று தெரிவித்தனர். தங்களது கருத்தின்படி எதிர்ப்பு எதுவுமின்றி இருவருக்கும் இடையே நீண்ட கால உடல் சார்ந்த உறவுகள் இருக்கும்போது திருமணத்திற்கு அந்த பெண் வற்புறுத்தினால் அது கருத்து ஒருமித்த ஓர் உறவுக்கான அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார். பொய்யான திருமண வாக்குறுதி அடிப்படையில் ஆண் நபர் உறவை ஏற்படுத்தினால் அது உண்மையை தவறாக புரிந்து கொள்ளும் அடிப்படையிலானது என்று நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது.